ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃப்ரெஷ் ஜாப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் இப்போதைக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பதவிகள் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றினா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஜாப் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் தான் இப்போதைக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிற்கு கீழ்காணும் பதவிகள் முற்றிலும் தற்காலிக தொகுப்புதி அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு டெம்பரரி ஜாபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மனெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. எந்த மாதிரியான காலி பணம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு அலுவலர் வந்து கேட்டிருக்காங்க, 2 பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சேலரி பொறுத்திருக்கும் 21,000 வந்து கொடுக்குறாங்க பெர் மந்த்லி வந்து. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் போஸ்டிங்னா சட்டம் சார்ந்த நன்னடத்தி அலுவலர் வந்து கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, 21,000 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி ஆற்றுப்படுத்தினர் வந்து கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, 14,000 மந்த்லி வந்து சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சமூக பணியாளர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, சேலரி பொறுத்த வரைக்கும் 14,000 வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கணக்காளர் வந்து கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, மொத்தம் 14,000 சேலரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து தகவல் பகுப்பாளர் 1 வேக்கன்சி, மொத்தம் 14,000 சேலரி. அதுக்கடுத்து உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் வந்து கேட்டிருக்காங்க, 10,000 சம்பளமாக. அதுக்கடுத்து புறத்தொடர்பு பணியாளர் வந்து கேட்டிருக்காங்க, இதில் மொத்தம் 2 பதவி கொடுத்துருக்காங்க, சேலரி பொறுத்திருக்கும் 8,000 மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தா 8 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாதுகாப்பு அலுவலர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூஜி இல்லை பிஜி டிகிரி முடிச்சிருக்கோம், அதுக்கான என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குற்றவியல், கல்வியல், குழந்தை வளர்ச்சி, உளவளாவியர், சமூக பணி, சமூகவியல்கள் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 40 மேற்பட்டாக இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி 40 மேற்பட்டாக இருத்தல் கூடாது, அதுக்குள்ளதாக இருக்கிற மாதிரி தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎல் இல்லை எல்எல்பி வந்து படிச்சுட்டு சொல்லியிருக்காங்க, இந்த உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆற்றுப்படுத்தல் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு யூஜி பிஜி டிகிரி முடிச்சிருக்கும். அதேமாரி உளவியல், சமூக பணி, சமூகவியல்கள், வழிகாட்டுதல், ஆற்றுப்படுதல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கும். அதுக்கடுத்து சமூக பணியாளர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கும் யூஜி பிஜி படித்தவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 40 இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கணக்காளர் கேட்டிருக்காங்க பாருங்கள். பிகாம் எம்காம் படித்தவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ 40 இருக்கும். தகவல் பகுப்பாளர் கேட்டிருக்காங்க பாருங்கள். பிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்சி புள்ளியல், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சாரி மேக்ஸ், இந்தமாரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து உதவியாளர் அன் மற்றும் கணினி இயக்குபவர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணதே போதுமானது. அதேமாரி அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் நீங்கள் கணினி கல்வியில் பட்டய பயிற்சி வந்து பெற்றிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து புறத்தொடர்பு பணியாளர் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th அல்லது 12th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குழந்தை சார்ந்த படிப்பு பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர், அரசினர் குழந்தைகள் நிலம், கிராம கமிட்டி, மேல்நிலைப்பள்ளி, இந்தமாதிரி உங்களுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா tenkasi.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை 23/3/2022 ஈவினிங் 5 நீங்கள் வந்து பார்த்தா டேரெக்டாகவோ இல்லை கொரியர்லேயோ வந்து அனுப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உரிய சான்றுகள் வந்து பார்த்தா அனுப்பிக்க சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் தெளிவாக வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகே, இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து போயிடுங்க. அதாவது tenkasi.nic.in இந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருப்பாங்க, நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து பார்த்தா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போலோ அந்த போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கடுத்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்கள் குவாலிஃபிகேஷனை கேட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணணும். அடிஷனலாக குவாலிஃபிகேஷன் தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இதில் போய்ட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணிட்டு சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சிக்னேச்சரை கொடுத்துட்டு இந்த அப்படியே வந்து பார்த்தா இது கூட ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.